நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைய வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. நான்குமே காங்கை மின மாடுகளினுடைய விற்பனை பதிவுகள்ங்க. மூன்று மயிலை மாடுகள், ஒரு செவலை மாட்டினுடைய விற்பனை பதிவு பார்க்க போகிறோம்ங்க. வீடியோ பதிவில் முதல்ல பார்த்துட்ருக்கிறது நான்காம் மீத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. மாடு நல்லா 4.5 அடி to 5 அடி உயரம் இருக்குங்க. இன்னும் 20 நாளில் கன்று ஈனுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மடியில் ஒரு 3.5 லிட்டர், சாயங்காலம் ஒரு 3.5 லிட்டர் இருக்குங்க. அதாவது ஒரு 5 லிட்டர் பால் நம்ம கறந்தோம்னாலும் கண்ணுக்கு 1 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. வலது கால் மட்டும் செனை அதிகமாச்சுன்னா ஒரு தடவை சுண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலும் வலது கால் மட்டும் ஒரு தடவை எடுத்து வைக்கும்போது சுண்டுங்க. கண்ணு போட்டு 20 to 30 நாளுக்குள்ளே அந்த சுண்டுகால் வந்து மறைஞ்சிருங்க. இது சில காங்கை மாடுகளுக்கு உண்டான இயல்புங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 51,000 ரூபாய்ங்க. நான்காம் ஈத்து மயிலை மாடு, மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது, சுழி சுத்தம், கன்று ஈன இன்னும் 20 நாள் ஆகுங்க. நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடு. அதாவது மடியில் ஒரு நேரம் ஒரு 3.5 லிட்டர் இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு 7 லிட்டர் பால் மடியில் இருக்கும். நம்ம ஒரு 5 லிட்டர் கறந்தோம்னாலும் கண்ணுக்குட்டியை நாகரிகமாக வளர்த்தலாமுங்க, நல்ல மடி வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறக்கலாமுங்க. நல்ல காம்புகள்னாலும் பூங்காம்புங்க. பின்னாடி வந்து மடி பார்த்திங்கன்னா நல்ல மடிங்க. அதனால் உங்களுக்கு நல்ல கறவைத்திறனோட ஒரு மாடு வேணால் இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இந்த சுண்டுகாலாக இருக்கிறதுனுடைய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, கால் அணைச்சிட்டோம் அப்படின்னம்னா மாடு வந்து நகராதுங்க. கால் சுண்டுறதுனால கால் வந்து விஸ்கினை எடுத்து வைக்காது. முதல் முறையாக வாங்குறவங்க கால் அணைக்கிற மாடாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல கறவைத்திறன் மாடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. கண்ணு போட்டு 20 to 30 நாளில் அந்த கால் சுண்டுறது நின்றுங்க. மற்றபடி காங்கையும் கண்ணு போடுறதுக்கு உத்தரவாதம், பாலுக்கு நிற்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. இதில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் வேறு மாடு மாற்றி தரப்படுங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடா ஸ்பானத்தின் மூலியமாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும். கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரணுன்னா சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையினுடைய லொக்கேஷன் வந்துடுங்க. காலை 6 மணியிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து மாடுகளினுடைய குணம், வயது, கறவைத்திறன், மாடுகளினுடைய பராமரிப்பு, நோய் மேலாண்மை, இந்த மாதிரியான விளக்கங்களுக்கு உங்களுக்கான தீர்வுகளை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான்காம் ஈத்து பெருங்கூட்டு சுழி சுத்தமான இரட்டை திமிழ் அமைப்பு உடைய, போன ஈத்தில் இரட்டை கன்று ஈனிய பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 4 மாதம் சினை நிறைவு, மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது, கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. நான்காம் ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடு, சுழி சுத்தம், மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. முறையான பராமரிப்பு இருந்ததுன்னா மடியில் நேரம் 3 லிட்டர் பால் இருக்கும். நம்ம 2 கறந்தோம்னா கண்ணுக்குட்டிக்கு 1 லிட்டர் நாகரிகமாக கண்ணுக்குட்டியும் வளர்த்த முடியுங்க. மாடு வந்து வண்டி ஏறுது மாதிரி நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. காங்கேயத்தில் நல்ல பெருங்கூட்டு மாடு உங்களுக்கு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். இந்த மாடு காங்கையும் கண்ணு போடுறதுக்கு, கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கான உத்தரவாதம் உண்டுங்க. பெருங்கூட்டு மாடுன்னு நாம் இன்றைக்கி 2 மாட்டையுமே நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. அந்தளவுக்கு மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளம், நல்ல உயரம், எல்லா பொறுப்புகளும் தெளிவாக இருக்குங்க. திமிழ் நல்ல ரட்ட திமிழ், ரட்ட நாடி மாடுன்னு சொல்லுவாங்க. அகலத்துலேயும் சரி, நீள உயரத்துலேயும் சரி, அந்தளவுக்கு பெருவெட்டு மாடாக இருக்குதுங்க. அதனால் இந்த இளம்சினை மாடு வேணாலும் நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. 4 மாதம் சினை நிறைவுங்க. அதாவது 110 to 120 நாள் கணக்குள்ளே இருக்குதுங்க. நம்மளுடைய பண்ணைக்கு நேரில் வர்றவங்க காலை 6 மணியிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரில் வாங்க. உங்களுக்கு எந்த மாடு வேணாலும் பிடிச்சி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க, நம்ம ஏற்றி அனுப்பிடுறோம். இறக்கிட்டு வண்டி வாடகையும் மாட்டினுடைய மீதித்தொகையும் வண்டியில் கொடுக்கலாமுங்க. மாடுகளை அனுப்பும் பொழுது மாடுகளுக்கான கயிறுகளை மாற்றி தான் நம்ம அனுப்புகிறோம். கொம்பு கயிறு, மூக்கணாங்கயிறு, கழுத்துக்கட்டி, தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, இது எல்லாத்தையும் மாற்றி தான் அனுப்புகிறோங்க. அதனால் மாடுகளை அனுப்புறதுக்கு முன்னாடி குடல்புழு நீக்கமும் நம்ம செஞ்சிடறோம். இளம் கன்று மாடுகளுக்கு மட்டும் 25வது நாள் தான் செய்யணுங்கிறனால இளம் கன்று மாடாக இருந்தால் மட்டும் நம்ம குடல்புழு நீக்கம் செய்கிறது இல்லைங்க. மற்றபடி வந்து
மாடுகளுக்கு தேவையான முதலுதவி, அதாவது குடல் புழு நீக்கம் பண்ணிட்டாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கொக்கி புழு நாடாப்புழு எல்லாமே வெளியேற்றப்பட்டுருச்சுன்னா மாடு நல்லா பசி எடுக்கும், தீவனம் நல்லா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாடுகளை வாங்கிட்டு போகிற நண்பர்கள் உங்கள் இடத்துக்கு போச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் எந்த மாடாக இருந்தாலும் ஒரு சின்ன குச்சி வச்சு போயிடுங்க. ஏன்னா அந்த மாடு வண்டியில் வரும்போது ஒரு பதட்டத்தோடு இருக்கும், அந்த பதட்டம் போகிற வரைக்கும் நீங்கள் குச்சியை வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பதட்டம் போயிடுச்சுன்னா அந்த குச்சியை போட்டு எப்பவும் போல் பிடிச்சிக்கலாம். வாங்கிட்டு போன ஒன்றாவது நாள் ரெண்டாவது நாள் எந்த மாட்டையும் நீவி பார்க்காதீங்க. எல்லா மாடும் நம்ம வீடியோ போடுறது வந்து நீவி பார்க்குற மாதிரியான வீடியோக்களை நம்ம போடுறது இல்லைங்க. அந்த மாடு இளம் கன்றிலிருந்து மாட்டினுடைய உரிமையாளர் அந்த மாதிரி பழக்கி உடல் கூச்சம் போக்கியிருந்தால் மட்டுமே அந்த மாடுகளினுடைய வீடியோ பதிவில் நம்ம வந்து உடலில் நீவிற மாதிரி வீடியோ பதிவு போடுறோங்க. அதனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. நேரம் 2 லிட்டர் கறந்தோம்னா கண்ணுக்கு 1 லிட்டர் பால் மடியில் இருக்கும். 4 மாதம் சினை நிறைவு, மயில காலுக்கு என சேர்த்திருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல குணம்ங்க, சாதுவான பொறுமையான மாடு, நல்ல பெருவெட்டு மாடுங்க. விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு காங்கை மாடு இருக்குது, அதை பால் வத்தும்போது ஒரு மாடு வேணால் இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4ஆம் ஈத்து தாமணி சுழியுடைய பெருங்கூட்டு மாடுங்க. இதுக்கும் திமிழ் அமைப்பு வந்து நல்ல இரட்டை திமிழ் அமைப்புங்க. இன்றைக்கு போட்ட அந்த 3 மாடுகளுமே நல்ல பெருங்கூட்டான மாடுகள்ங்க. பெருங்கூடு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டினுடைய எலும்பு கணம், நீல உயரம், வால் அமைப்பு, தாடை அமைப்பு, முக அமைப்பு இதெல்லாம் வச்சு தான் பெருங்கூட்டுன்னு சொல்கிறோம். கொம்பு அமைப்பு வச்சு பழைய ரகமாக என்ன அப்படிங்கிற சொல்கிறோங்க. இது வந்து வெள்ளார கொம்பு மாடு, 4ஆவது ஈத்து மயில காலுக்கு என சேர்த்திருக்கிறாங்க. கண் போட்டதுக்கப்புறம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. தாடையினுடைய இருபுறமும் தாமணி சுழி இருக்குதுங்க. தாமணி சுழி உள்ள மாடுகள் கன்றுகள் நம்ம வாங்கினோம்னா நம்ம வீட்டில் மேலும் மேலும் மாடுகள் பெருகும் அப்படின்னு சொல்கிறது பெரியவங்களோட ஐதீகம்ங்க. உங்களுக்கு சுழிகளை பற்றின வரையீடு அதாவது PDF ஃபைல் வேணுனாலும் நம்ம அனுப்ப முடியுங்க. இது போக நாட்டு மாடுகள் தொடர்பாக உங்களுக்கு முதலுதவி மருந்துகள், இல்லை நாட்டு மாடுகள் பராமரிப்பு தொடர்பான வீடியோ பதிவுகள் வேணுனாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சிவகிரி கேட்டல் ஃபார்ம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கணும்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய மாவட்டத்தை பதிவு போட்டிங்கன்னா மாதம் ஒரு முறை நம்ம மாடுகள் தொடர்பான முதலுதவி தொடர்பான வீடியோ பதிவுகள், விழிப்புணர்வு தொடர்பான வீடியோ பதிவுகள், நாட்டு மாட்டினுடைய ரகங்கள் என்னென்ன ரகங்கள் இருக்குது, அதை எப்படியெல்லாம் வந்து அந்த காலத்தில் என்னென்ன மாடுகள் இருந்தது, அதனுடைய புகைப்படங்கள் இது எல்லாமே நம்ம வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மாதம் ஒரு முறை பகிர்ந்துக்குவோங்க. அதனால் உங்களுக்கு நாட்டு மாடுகள் தொடர்பாக ஒரு அனுபவம் வேணும், மாடுகளை வாங்கி வளர்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து குரூப்பில் இணைஞ்சிக்கணுன்னா மேலே இருக்க நம்பருக்கு உங்களுடைய பெயர், மாவட்டத்தை பதிவு போடலாமுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடு, 20 நாள் ஆகுங்க கன்று ஈனுவதற்கு. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல குணமான மாடு, பெருவெட்டான மாடு, வாழை இறக்கும், திமிழ் ஏற்றம், புறவை ஏற்றம், தாடை வந்து அழகான தாடை, கொம்பு வந்து பயிர்கொம்பு, எல்லா பொறுப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை 62,000 ரூபாய்ங்க. பாலோட அளவீடு மடியில் நேரம் 3 லிட்டர் இருக்கும். நம்ம 2 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு 1 லிட்டர் விடலாமுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடம்புலேருந்து எங்கே மடிவால் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நீவலாம், அடியிலே போய் வரலாமுங்க. அந்தளவுக்கு சாதுவான மாடுங்க. இது வந்து இளம் கன்றிலிருந்து இந்த மாட்டை பழக்கியிருக்காங்க. அதனால் புது இடம், புது ஆட்கள், ஃபேன்ஷெட்டில் வர்றீங்க, இல்லை வந்து நீவி பார்க்குறீங்க, எது வேணாலும் பண்ணலாமுங்க. அவ்வளோ பொறுமையாக பொறுப்பான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை 62,000 ரூபாய்ங்க. தாமணி சுழி உள்ள பெருங்கூட்டு 4ஆம் ஈத்து மயிலை மாடு, 20 நாட்களில் கன்று ஈனுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லை. மயில காலுக்கு என சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. காங்கையும் கண் போடுறதுக்கு, கண் போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கான உத்தரவாதம் உண்டுங்க. இதில் மாற்றங்கள் வந்தால் வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க. ஏன்னா எந்த மாடுமே வந்து நம்ம சுழியை வந்து தெளிவுபடுத்தாமல் வாங்குறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சுழிகளை பார்த்து தான் நம்ம வாங்கி கொடுக்குறோங்க. அதனால் காங்கையங்கன்று போடுறது, 4 காம்பில் பால் வர்றது, நம்ம சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கான உத்தரவாதம் எப்பவுமே உண்டுங்க. மாடுகளுடைய பால் அளவை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்தா மாடுகள் இருக்குங்க. நஞ்சு கொடி சாப்பிடக்கூடாது. இளம் கன்று போட்டதுக்கப்புறம் கண் ஊட்டின போக இருக்கிற சீம்பாலை முழுமையாக கறந்துடணும். 4 நாள் 5 நாள் ஆனதுக்கப்புறம் மடியில் இருக்கிற பாலை வந்து சுத்தமாக கறந்ததுக்கப்புறம் நல்ல பால் ஆனதுக்கப்புறம் ஆட்டி ஊற்றணும். ஆட்டி ஊற்றுற வழிமுறை கண்டிப்பாக பின்பற்றணுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் நீவிக்கலாமுங்க. 4ஆம் ஈத்து அதே மாடு தானுங்க, உடல் கூச்சம் இல்லை. அதனால் அதை நீவி காட்டுற மாதிரியான வீடியோ பதிவில் நம்ம போட்டிருக்கிறோங்க. நீங்கள் வந்து அடியில் இந்தட்டம் போய் அந்தட்டம் வரலாம், பின்னாடி நீவலாம், முன்னாடி நீவலாம், எப்படி வேணாலும் நீவலாமுங்க. முதல் முறையாக நம்ம நாட்டு மாடு வாங்குறவங்க நல்ல குணமான பெருவெட்டு நல்ல ரெட்டத்தமிழோடு இருக்கக்கூடிய மயில மாடு வேணும், கால் அணைக்காமல் வேணும், உத்தரவாதத்தோடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க.
ஏன்னா நிறைய பேர் வந்து மாடுகள் வாங்குறது வந்து வாங்கி இந்த மாதிரி நீவி பார்க்கணும், நேரம் இருக்கும்போது நாங்கள் வந்து மாடுகள் இப்படி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. நல்ல பெருவெட்டான மாடு, நல்ல உடல் கூச்சம்ங்கிறது கண்ணுக்குட்டியிலேருந்து அதை பழக்கப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் யார் வந்து நீவினாலும் அவ்வளோ பொறுமையாக நிற்கிதுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை 62,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், ஏற்றி அனுப்பிடுவோம். வெளி மாவட்ட நண்பராக இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் ஜாயிண்ட் வாடகையும் ஏற்படுத்தி கொடுக்குறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4ஆம் மீத்து பெருங்கூட்டு செவலை மாடுங்க. 5 மாதமான செவலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. நம்ம வாங்கின இடத்துலையே நம்ம கண் முன்னாடி கறந்து காட்டின வீடியோ பதிவு தான் நம்ம போடுறோம். மாட்டை பார்த்தீங்கன்னா மாட்டை அவுத்து கைத்தை மேலே போட்டு விட்டாங்கன்னா கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துக்கு போய் நின்றுக்குதுங்க. கண்ணுக்குட்டி ஊட்டி சிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி விட்டு அப்படியே கறக்குறாங்க. வேணுன்னா இன்னொரு சிறப்பு விட்டும் கறக்குறாங்க. காலையில் 1.5 லிட்டர் சாயங்காலம் 1.5 லிட்டர் இருக்குதுங்க. 4ஆம் மீத்து மயிலை மாடு 5 மாதமான செவலை கிடாரி கண்ணோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், சின்ன குழந்தைங்களும் பிடிச்சிக்கலாமுங்க. அவங்களுடைய பையன் ஒரு 8 வயசு பையன் வந்து இந்த மாட்டை பிடிச்சிட்டு போகிறது கட்டுறது எல்லா இதுவும் பண்ணுறாங்க. மாட்டு மேலே கைத்தை போட்டு நம்ம மாட்டுக்கு உட்காந்து குண்டா கீழே வச்சு கறந்துக்கலாமுங்க. காலையில் 1.5 லிட்டர் சாயங்காலம் 1.5 லிட்டர் தற்போதைய சூழலில் வந்துட்டுருக்குது. இளம் கறவையில் காலையில் 2 சாயங்காலம் 2 கறக்கலாமுங்க. கண்ணுக்குட்டி செவலை கண்ணு கிடாரி கண்ணு மாடு 4ஆம் மீத்து மாட்டுக்கு மயில காலைக்கு இன சேர்க்கப்பட்டு 45 நாட்கள் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் சினை பருவத்துக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. இந்த கன்று மாடு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடா ஏஸ் வாகனத்தின் மூலியமாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு டைப் பண்ணிங்கன்னா பண்ணையினுடைய லொக்கேஷன் வந்துடுங்க. விற்பனைக்கான பதிவு நேரம் தினமும் மதியம் 12 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் பதிவு போடுறோம். தினமும் 3:00 அதிகபட்சம் 9 விற்பனை பதிவுகள் போடுறோம். அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடா ஏஸ் வாகனத்தின் வழியாக நம்ம அனுப்புகிறோம். இந்த மாதிரியான கன்று மாடுகள் பெருங்கன்று மாடுகள் வாங்கிட்டு போகிற நண்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலோட அளவீடு இதே அளவில் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆட்டி ஊத்துற வழிமுறையை பின்பற்றணுங்க. ஒரு வாரம் நம்ம பணம் போட்டு மாடு வாங்கிட்டு போகிறோம், ஒரு வாரம் அந்த மாட்டுக்கான ஒரு சின்ன மெனக்கடலில் இருந்து ஆட்டி ஊற்றினோம்னா மாடு கண்ணு பால் குறையாது, தெளிவாக வந்துடுங்க. கைத்தை மேலே போட்டு நம்ம வாட்டுக்கு கண்ணுக்கிட்ட கொண்டு மாட்டை விட்டோம்னா கண்ணு ஊட்டி சிறந்ததுன்னா பின்னாடி தள்ளி விட்டு கறந்துக்கலாமுங்க. வேணுன்னா இன்னொரு சிறப்பும் கறந்துக்கலாம். தற்போதைய சூழலில் காலையில் 1.5 லிட்டர் சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் கறக்குறாங்க. மாட்டுக்கு மயில காலைக்கு இன சேர்க்கப்பட்டு 15 நாட்கள் ஆகுது, அதுக்கப்புறம் சென்னைக்கு வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. கண்ணு செவலை கண்ணு கிடாரி கண்ணு கண்ணுக்கு 5 மாதம் வயதாகுது. மாடு கண்ணு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. இந்த மாடு கண்ணு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நல்ல குணவனமான மாடு, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், சின்ன குழந்தைங்களும் பிடிச்சிக்கலாம், அவ்வளோ பொறுப்பாக இருக்குதுங்க. அவங்க வீட்டு தேவைக்கு வேணுன்னா எப்போ வேணாலும் கண்ணாவுத்துட்டு கண்ணிட்டு கொண்டே நிறுத்தி மதியான நேரம் வேணாலும் பீச்சிக்கலாம், சாயங்காலம் நேரம் வேணாலும் பீச்சிக்கலாம், எப்போ பால் வேணுமோ அப்போலாம் பீச்சிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போன நேரத்தில் நமக்காக கறந்து காட்டினாங்க. ஒரு நுறையோட ஒரு 1.5 லிட்டர் இருந்ததுங்க, ஒரு 1.5 லிட்டர் கணக்கு வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம கறக்கும்போது காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 தற்போதைய சூழலில் வருதுங்க. இன்னும் ஒரு 2லேருந்து ஒரு 3 மாதங்கள் முறையாக பராமரித்தோம்னா ஒரு சென 4 மாதம் 5 மாதம் சென வரைக்கும் அதை கறக்கலாமுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாடு சினையாக இருந்ததுன்னா நமக்கு வந்து மாடும் கண்ணு மாடாக மாறிக்குது. ஒரு 6 மாதத்தில் ஒரு 8 மாதத்துலேங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியும் செவலை கண்ணுங்கிறதுனால 3 பொருள் ஆகிக்குதுங்க நமக்கு. அதனால் இந்த கன்று மாடு தேவைப்பட்டதுன்னா இதனுடைய விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், சின்ன குழந்தைகளும் பிடிச்சிக்கலாமுங்க. எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நேரில் வந்தும் பார்த்துட்டு போகலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோடய லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோங்க. இப்போ காலையில் ஈவினிங் கறந்தது வந்து பார்த்திங்கன்னா நுறையோட 1.5 இருந்தது, நம்ம 1.5 லிட்டர் கணக்கு வச்சுக்கலாமுங்க. அந்த நேரத்துக்கு கறக்கும்போது இன்னும் 1.5 லிட்டர் காலையில் 1.5 சாயங்காலம் 1.5ங்கிறது சாதாரணமாக எதிர்பார்க்கலாமுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து விற்பனை பதிவு போகணுன்னாலும் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு உங்களுக்கு வந்து நம்மளுடைய முகநூல் பக்கம் இருக்குது, அதன் வழியாகவும் நீங்கள் விற்பனை போடலாம். 814-800-67-28 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய மாடுகள் கன்றுகள் ஏதாவது நாட்டு மாடுகள் இருந்தால் நேரடி விற்பனை பதிவாகவும் தெளிவாக ஒரு 2-3 நிமிடம் வீடியோ எடுத்து
அதுலேயே ஒரு ஆடியோ பேசி அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சிவகிரி பிஸ்னஸ் சேனலில் பதிவு போடுறோங்க. நன்றி, வணக்கம்ங்க.